ஸ்கின் கேருக்கும் ஸ்கின் ஹெல்த்துக்கும் ப்ரூவனான இன்க்ரீடியன்ஸ் வந்து மூணே மூணு தான். ஒரு மாய்ஸ்சரைசர், அதுக்கப்புறம் ஒரு சன்ஸ்க்ரீன், அதுக்கப்புறம் ஒரு ரெட்டினாய்ட் க்ரீம். டாக்டர், அப்போ நான் வாங்கின இந்த ஆலோவேரா ஜெல், ஃபேஸ் வாஷு, இந்த அவகாடோ ஆயில், கொக்கோ பட்டர் கலந்த நைட் க்ரீம், இதெல்லாம் வேஸ்ட்டா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க, எனக்கு தெரியுது. மார்க்கெட்டில் கிடைக்கிற அந்த காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வேலை செய்யலாம், செய்யாமலையும் போகலாம், கண்டிப்பாக வேலை செய்யும் அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லை. கிளினிக்கல் எவிடன்ஸ் அப்படின்னு நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா, ஹியூமன் ரேண்டமைஸ்ட் கண்ட்ரோல் ட்ரையல்ஸ், அதாவது ஒரு குரூப் ஆஃப் டாக்டர்ஸ் இல்லைனா வந்து சயின்டிஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஹியூமன் சப்ஜெக்ட்ஸை எடுத்துக்கிட்டு அவங்கள வந்து ரெண்டாக பிரிச்சுப்பாங்க. ஒரு குரூப்புக்கு வந்து இந்த ஆக்டிவ் இன்கிரீடியன்ஸை வந்து யூஸ் பண்ண சொல்லுவாங்க, இன்னொரு குரூப்புக்கு வந்து நார்மலான ஒரு ஃபேஸ் க்ரீமை வந்து யூஸ் பண்ண சொல்லுவாங்க. ஒரு ஸ்பெசிஃபிக் டைம் பீரியடுக்கு இந்த ஹியூமன் சப்ஜெக்ட்ஸ் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் அட் த எண்ட் ஆஃப் த ஸ்டடியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஆக்டிவ் இன்கிரீடியன்ஸை யூஸ் பண்ண அந்த குரூப்போட ரிசல்ட்ஸையும், அடுத்து இந்த நார்மல் ஃபேஸ் க்ரீம், எந்த ஒரு ஆக்டிவ் இன்கிரீடியண்ட்டும் இல்லாத ஒரு ஃபேஸ் க்ரீமை யூஸ் பண்ண இந்த பிளசிபோ குரூப்போட ரிசல்ட்ஸையும் கம்பேர் பண்ணுவாங்க. அண்ட் இந்த ஆக்டிவ் இன்கிரீடியன்ஸை யூஸ் பண்ண குரூப்போட ரிசல்ட்ஸ் பிளசிபோ குரூப்போட ரிசல்ட்ஸை விட அதிகமாக இருந்தால் தான் இந்த இன்கிரீடியன்ட் வந்து கிளினிக்கலி ப்ரூவன் ஆர் சயின்டிஃபிக்லி ப்ரூவன் அப்படின்னே சொல்லுவோம். இதை தான் வந்து எவிடன்ஸ் பெஸ்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நான் வந்து ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணிட்டு என் ஸ்கின் வந்து ரொம்ப க்ளோவாக இருக்குது, நீயும் யூஸ் பண்ண அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா, அது வந்து வாய் வார்த்தையாக சொல்கிறது, அனக்டோட்டல் எவிடன்ஸ். நமக்கு தேவை ஆக்சுவல் சயின்டிஃபிக் எவிடன்ஸ் இருக்கிற இன்கிரீடியன்ஸ், அதை தான் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். அலி அப்தாலோட ஸ்கின் கேர் ரொட்டீன் வீடியோ யாராவது பார்த்துருந்தீங்க அப்படின்னா, இந்த வீடியோவும் எசென்சியலி அதே வீடியோ மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, டாடா பை பை. பட் என்னோட பெர்ஸ்பெக்டிவ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வீடியோவை கண்டிப்பாக கடைசி வர பாருங்கள். கடைசியில் சீப்பஸ்டில் ஆரம்பித்து காஸ்ட்லியஸ் வர ப்ராடக்ட் ரெக்கமெண்டேஷன் தரேன். ஃபஸ்ட்டு ஸ்கின் கேர் ஆக்டிவ் இன்கிரீடியன்ட் மாய்ஸ்சரைசர். அஃப்கோர்ஸ் நம்ம பாடி வந்து 70% வாட்டர் கண்டனால் ஆனது, அதே மாதிரி தான் நம்ம ஸ்கின்னும். நம்ம ஸ்கின்னு நேச்சுரலாகவே ப்ரொடக்டிவ் ஆயில்ஸ் வந்து நிறைய செக்ரீட் பண்ணும். பட் இந்த மாய்ஸ்சரைசரோட வேலை என்ன அப்படின்னா, இது நீங்கள் மேலே அப்ளை பண்ணும்போது நம்ம ஸ்கின்ல நேச்சுரலாக ப்ரொடியூஸ் ஆகிற ஆயில்ஸாக எவாப்பரேட் ஆகாமல் ப்ரிவென்ட் பண்ணி ஸ்கின்னு வந்து ட்ரைனஸில் டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கும். மாய்ஸ்சரைசர் அப்படின்னு அமேசானில் டைப் பண்ணிங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 1000 ப்ராடக்ட்ஸ் அது வந்து நிற்கும். பட் எவிடன்ஸ் பேஸ்டாக ஒரு மாய்ஸ்சரைசரில் என்ன இருக்கணும் அப்படின்னா, 3 செரமைட் ஆக்டிவிஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும், அதுக்கப்புறம் ஹைலூரோனிக் ஆசிட் கண்டிப்பாக இருக்கணும். செரமைட்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஸ்கின்ல நேச்சுரலாகவே ப்ரொடியூஸ் ஆகிற ஆக்டிவ் லிபிட்ஸ் தான். இதில் வந்து 3 டைப் இருக்குது, செரமைட் 3, செரமைட் 6 அண்ட் செரமைட் 1, இல்லைனா செரமைட் NP, AP, EOP அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வாங்குற மாய்ஸ்சரைசரில் இந்த 3 செரமைட் காம்பவுண்ட்ஸும் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அண்ட் சோடியம் ஹைலூரோனேட், அதாவது ஹைலூரோனிக் ஆசிடும் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. டோஸ் ஒரு நாளைக்கு காலையில் நைட் அப்படின்னு 2 டைம் அப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட் ஆக்டிவ் ஸ்கின் கேர் இன்கிரீடியன்ட் சன்ஸ்கிரீன். நம்ம ஸ்கின் ஏஜ் ஆகிறதுல முக்கிய பங்கு இந்த கல்பிரிட் தான் சன் எக்ஸ்போஷர். சன்லைட்டில் இருக்க அல்ட்ரா வயலட் ரேஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஸ்கின் செல்ஸோட டிஎன்ஏவை டேமேஜ் பண்ணி நமக்கு வந்து டார்க் ஸ்பாட் அண்ட் ரிங்கிள்ஸ் வந்து வர வைக்கும். இதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சன்ஸ்கிரீன் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு சன்ஸ்கிரீனில் என்னென்ன பார்க்கணும் அப்படின்னா, எஸ்பிஎஃப் 50 இருக்கா அப்படிங்கிறது பாருங்கள். ஏன்னா இந்த எஸ்பிஎஃப் 50 நீங்கள் அப்ளை பண்ணும்போது எஸ்பிஎஃப் 30 தான் உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து கிடைக்கும். நீங்கள் எஸ்பிஎஃப் 30 வாங்கினீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 15 தான் கிடைக்கும். ஸோ பெஸ்ட்டு எஸ்பிஎஃப் 15. அண்ட் அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா ப்ரொடக்ஷன் அகைன்ஸ் அல்ட்ரா வயலட் ரேஸ் ரேட்டிங் ஒன்று இருக்கும், அதாவது PA++++ அப்படின்னு போட்டிருப்பாங்க. இதில் ஒரு ப்ளஸ் இருந்ததுன்னா மைல்டு ப்ரொடக்ஷன், 2+ இருந்ததுன்னா மாடரேட் ப்ரொடக்ஷன், 3+ இருந்தது அப்படின்னா ஸ்ட்ராங் ப்ரொடக்ஷன். ஸோ PA++ இருக்க மாதிரி ப்ராடக்ட்டை வந்து செலக்ட் பண்ணுங்கள். டோஸ் எவ்ரி மார்னிங் வித் மாய்ஸ்சரைசர். அடுத்த ஸ்கின் கேர் ஆக்டிவ் இன்கிரீடியன்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம், நம்ம வியூவர்ஸில் ஆல்மோஸ்ட் 85% வந்து அன்சப்ஸ்கிரைப் அப்படின்னு வருது, சப்ஸ்கிரைப் தான் பண்ணிக்கங்களேன். ஸோ அடுத்த ஸ்கின் கேர் ஆக்டிவ் ரெட்டினாய்ட் க்ரீம், பேசிக்கலி விட்டமின் ஏ க்ரீம் தான். இதில் 2 டைப்ஸ் இருக்குது, ரெட்டினால் அப்படின்னு இருக்குது, ரெட்டினாய்ட்ஸ் அப்படின்னு இருக்குது. நம்ம ஓவர் த கவுண்டராக வாங்குற ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், இல்லைனா வந்து ஆன்லைனில் வாங்குற ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், ஆன்டி ஏஜிங் அண்ட் விட்டமின் ஏ இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அதில் கண்டிப்பாக ரெட்டினால் தான் இருக்கும். ஏன்னா இந்த ரெட்டினாய்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான விட்டமின் ஏ காம்பவுண்ட்ஸ், அது எல்லாமே ப்ரிஸ்கிரிப்ஷன் பேஸ்டு ட்ரக்ஸ். அதாவது ஒரு டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் இந்த ரெட்டினாய்ட் க்ரீம்ஸ் எல்லாத்தையுமே வந்து வெளியே விற்க முடியாது. பட் ரெட்டினால்ஸ் வந்து வீக்கஸ்ட் ஃபார்ம் அப்படிங்கிறதுனால ஓவர் த கவுண்டராக கிடைக்குது. ஏன்னா ரெட்டினாய்ட்ஸ் எல்லாமே நம்ம டெரட்டோஜெனிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பிரெக்னன்சியில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பேபிக்கு சைட் எஃபெக்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற காம்பவுண்ட்ஸ் தான் டெரட்டோஜெனிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதனால தான் இந்த ரெட்டினாய்ட் க்ரீம்ஸை ப்ரிஸ்கிரிப்ஷன் பேஸ்டு ட்ரக்ஸ் கீழே வச்சிருக்காங்க. ஸோ ஹியூஜ் டிஸ்க்ளைமர், பிரெக்னென்ட் ஆகணும்னு நினைக்கிறவங்க இல்லை ஆல்ரெடி பிரெக்னெண்ட்டாக இருக்கவங்க தயவு செய்து இந்த ரெட்டினாய்ட் க்ரீம்ஸ்லேருந்து தள்ளியே இருங்க. ஸ்கின் கேரில் ரெட்டினாய்ட் க்ரீம்ஸ் என்னென்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம ஸ்கின் செல்ஸில் விட்டமின் ஏ பைண்ட் ஆகிறதுக்கு நியூக்ளியர் ரிசெப்டர்ஸ் இருக்குது, மீனிங் இந்த ரெட்டினாய்ட்ஸ் நம்ம ஸ்கின் செல்ஸில் இருக்கிற டிஎன்ஏல பைண்ட் ஆகி செல் ப்ராலிஃபரேஷனை வந்து ப்ரொமோட் பண்ணும். அண்ட் அதே சமயம் செல் டிஃப்ரென்சியேஷனையும் வந்து ப்ரொமோட் பண்ணும். நம்ம எப்படி வளர்கிறப்ப சின்ன குழந்தையிலேருந்து அடோலசன்ஸ் தாண்டி அதுக்கப்புறம் ஒரு அடல்ட்டாக வந்து மாறுறோமோ அதே மாதிரி நம்ம செல்ஸும் வந்து மெச்சூர் ஆகிறதுக்கு நிறையா ஸ்டேஜஸ் இருக்குது, இதை தான் வந்து டிஃப்ரென்ஷியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரெட்டினாய்ட் க்ரீம்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அந்த செல் டிஃப்ரென்ஷியேஷனை வந்து ப்ரொமோட் பண்ணும். ஸோ கேன்சர் வர்றதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் மெக்கானிசம் பார்த்திங்க அப்படின்னா இந்த டிஃப்ரென்ஷியேஷன் ப்ராசஸ் வந்து டிஃபெக்டிவாக இருக்கிறதுனால தான். ஸோ பேசிக்கலி இந்த ரெட்டினாய்ட்ஸ் எல்லாமே செல் டிஃப்ரென்ஷியேஷனையும் செல் மெச்சுரேஷனையும் வந்து ப்ரொமோட் பண்ணும். இதனால் ஸ்கின் செல்ஸ் வந்து நல்லா க்ரோ ஆகும், நிறைய கொலாஜனும் ப்ரொடியூஸ் பண்ணும். அண்ட் நம்ம ஸ்கின்ல ரிங்கிள்ஸ் வந்து ஏஜ்
ஏஜிங் ஆகிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இந்த கொலாஜன் வந்து கம்மி ஆகிறதுனால தான். ஸோ ஒரே ஒரு க்ரீமு ஆன்டி ஏஜிங்கு, ஆன்டி ரிங்கிள்ஸு, ஆன்டி டார்க் ஸ்பாட்ஸு, ஆன்டி பிக்மெண்டேஷன், ஆன்டி ஆக்னே அண்ட் ஆன்டி கேன்சர் அண்ட் இட்ஸ் எவிடன்ஸ் பேஸ்ட் அப்படின்னா இந்த ரெட்டினாய்டு க்ரீம்ஸ் தான். அண்ட் ரெட்டினாய்டு க்ரீம்ஸில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஸ்ட்ரென்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. 0.025%, 0.05% அண்ட் 0.1% அப்படின்னு. ஏன் இந்த மாதிரி டோஸ் ஸ்ட்ரென்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட் டைமாக ரெட்டினாய்டு க்ரீம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 4 வாரத்துக்கு ஸ்கின்னு வந்து பேப்பர் மாதிரி ஆகிடும். எனக்கு இப்போ அப்படி தான் இருக்குது. ட்ரைனஸ் ஜாஸ்தியாக இருக்கும், அதோட சேர்த்து ஃப்ளேக்கிங்கும் ஆகும். ஸோ ஸ்ட்ரென்த் ஜாஸ்தியாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா சைட் எஃபெக்ட்ஸும் கண்டிப்பாக ஜாஸ்தியாக தான் இருக்கும். கவலைப்படாதீங்க, ஒரு 4 வாரத்தில் வந்து இந்த சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே வந்து சப்சைட் ஆகிடும். நோட்டிசபிள் எஃபெக்ட்ஸ் தெரியறதுக்கு அட்லீஸ்ட் 3-4 மந்த்ஸ் ஆகுது கன்சிஸ்டண்டாக யூஸ் பண்ணணும். ஏன்னா ஸ்கின்ல டேமேஜாக இருக்கிற செல்ஸ் எல்லாமே ஷெட் ஆகி புதுசாக வந்து செல்ஸ் வளர்ந்து வரணும் இல்லையா. ஸோ 2 வீக்ஸ் யூஸ் பண்ணிட்டு என்ன கரும்போது ஸ்கின் வந்து ட்ரை ஆகுது, எரியுது அப்படின்னு தூக்கி போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிசல்ட் இருக்காது தான். நோ பெயின் நோ கெயின். ஸோ ஒரு டெர்மடாலஜிஸ்ட்டை பார்த்து உங்களுக்கு எந்த ஸ்ட்ரென்த் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் வாங்கிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு கண்டிப்பாக மினிமம் டோசிங்லேருந்து ஆரம்பிப்பாங்க. 0.025%லேருந்து ஸ்டார்ட் பண்ணி உங்கள் ஸ்கின்ல டாலரன்ஸ் வர வர டோசிங்கை வந்து அதிகமாக்குவாங்க. ஸோ ஒரு நார்மல் ஃபேஸ் மாஸ்க் மாதிரியோ இல்லை ஃபேஸ் க்ரீம் மாதிரியோ எடுத்து பூசிடாதீங்க. ஒரு பீ சைஸில் சின்னதாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாவே போதும். ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறப்ப அதுக்கே வந்து எரியுது. ஸோ எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நைட்டு பெட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள் மாய்ஸ்சரைசரோட சேர்த்து இந்த ரெட்டினாய்டு க்ரீமும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீன் மார்னிங் ஷவருக்கு அப்புறமா ஒரு மாய்ஸ்சரைசரும் சன்ஸ்க்ரீனும், அடுத்து நைட்டு ஃபேஸ் வாஷோ இல்லை ஷவருக்கு அப்புறமா ஒரு மாய்ஸ்சரைசரும் ரெட்டினாய்டு க்ரீமும். ஸோ ஃபைனலி ப்ராடக்ட் ரெக்கமெண்டேஷன், சீப்பஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா டெர்மாகோ மாய்ஸ்சரைசர். இது அமேசான்லேயே வந்து அவைலபிளாக இருக்குது. ஒரு 25 கிராம்ஸ் பேக்கெட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 134 ரூபீஸ் தான் வருது. இதில் எல்லா ஆக்டிவ் செரமைட்ஸும் இருக்குது, ஹைலோரோனிக் ஆசிடும் இருக்குது. காஸ்ட்லியஸ்ட் அண்ட் பெஸ்ட்டாக வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா செரவே அப்படின்னு ஒரு பிராண்ட் இருக்குது. அந்த பிராண்டில் மாய்ஸ்சரைசர் வந்து இன்னுமே கொஞ்சம் நல்லாயிருக்கும். அடுத்து சன்ஸ்க்ரீன், சீப்பஸ்ட் அண்ட் பெஸ்ட் அப்படின்னா நியூட்ரிஜினா SPF 15, ஆல்மோஸ்ட் ஒரு 200 ரூபீஸ் தான் வருது ஒரு டியூப். காஸ்ட்லியஸ்ட்டாக வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா செரவே இல்லை செட்டாஃபில்லையும் வந்து சன்ஸ்க்ரீன் வந்து அவைலபிளாக இருக்குது. பட் அதெல்லாம் தேவையில்லை. 4 லட்சம் ரூபா கொடுத்து வாட்ச் வாங்கினாலும் 400 ரூபா கொடுத்து வாட்ச் வாங்கினாலும் ஒரே டைம் தான் காட்ட போகுது. ரெட்டினாய்டு க்ரீமுக்கு பிராண்ட் டசன்ட் மேட்டர். நான் யூஸ் பண்ணுற க்ரீம் பார்த்திங்க அப்படின்னா 0.025% ரெட்டினாய்டு க்ரீம். ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 167 ரூபீஸ் தான் வருது. ஆல்மோஸ்ட் இந்த 3 ப்ராடக்ட்ஸுமே சேர்ந்து ஒரு 550 ரூபீஸ் தான் வருது. மேபி மாய்ஸ்சரைசர் வேணால் சீக்கிரமாக தீர்ந்து போயிடலாம், அதுக்கு வேணால் செலவு அதிகமாக ஆகலாம். மற்றபடி எல்லாமே ஒரு மாதத்துக்கு கண்டிப்பாக தாங்கும். ஸோ இந்த வீடியோ பண்ணுறப்போ உங்களை மாதிரி நானும் இதெல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆல்மோஸ்ட் ஒரு 3 டேஸ் தான் ஆயிருக்கு நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சு. ஸோ இந்த ரொட்டீனோட ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு 4 மந்த்ஸ் கழிச்சு ஒரு ரிவ்யூவில் பார்ப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நவீன் ஓவர் அண்ட் அவுட்.